ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாம் வலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ ஹாப்பி பக்ரீத் விஷஸ் ஃப்ரம் ஜெட் ஃபேமிலி. நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஃபைன். ஸோ எஸ், பக்ரீத் ப்ரிப்ரேஷனுக்கு லாஸ்ட் மினிட்டாக எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். பிகாஸ் பேபி ஜாக்குக்கு வந்து சர்க்கம்சிஷன் பண்ணோம். ஸோ தேர்ட் டே அன்றைக்கி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கன்சர்னாகவே இருந்தோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை குழந்தை. ஸோ சரி, எப்படி இருக்க போதும் தெரியல, நம்ம சிம்பிளாகவே இருந்துக்கலாம், வீட்லேயே தொடங்கலாம் தான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா காலையில் தூங்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு 6 o'clockலேருந்து. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நேப்பை நாங்களும் எடுத்துகிட்டு 8 o'clock கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் செஞ்சது நான் வந்து டெசர்ட்ஸ் தான். டெசர்ட் யாருக்காக செஞ்சேன்னா, மெயினாக என் நேபர்ஸ்க்கு கொடுக்குறதுக்காகவே. ஸோ ஜைனை வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறது என் நேபர்ஸ் தான் பிக்கப் பண்ணுறாங்க. என்னால் போக முடியலன்னு குழந்தையோட இருக்குன்ட்டு, ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நான் டெரமிசு செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இது வெரி ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி கூட, மஸ்ட் ட்ரை, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பவுலில் 4 tablespoons ஆஃப் எக்ஸ்ப்ரெஸோ காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 tablespoons ஆஃப் சுகர் அண்ட் ஹாட் வாட்டர் நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மல் காஃபி பவுடரை விட எக்ஸ்ப்ரெஸோ போட்டால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக டெரமிஸுக்கு வந்து ஆல்கோஹால் சேர்ப்பாங்க அந்த ஒரு கிக் இருக்கிறதுக்காக, அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஆல்கோஹால் சேர்க்கல, அதுக்காக தான் எக்ஸ்ப்ரெஸோ காஃபி பவுடர் போட்டிருக்கேன். அது ஒன்றுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து வைப்பிங் க்ரீம், மஸ்கோபான் சீஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்னிங்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன் 1/2 cup, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு 4 minutes. நம்ம பீட் பண்ணியில் நல்லா ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு வரும். அது எடுக்கையில் நம்மளுக்கு கீழே விழாமல் இருக்கணும், அதுதான் அந்த பதமே கன்சிஸ்டன்சி. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இன்னொரு பவுலில், எந்த பவுலில் நம்ம டெசர்ட்டை வந்து வைக்க போகிறோமோ அதில் வந்து ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸ், நம்ம ஊர்லெலாம் இருக்கும்ல பிளெயின் வெனிலா கேக், அதை வந்து பிஸ்கெட் மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ அதை வந்து காஃபி பவுடரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த க்ரீமை வந்து அதுக்கு மேலே போட்டுடணும். ஸோ செகண்ட் லேயர் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோகோ பவுடர் வந்து ஃபைனல் டச்சாக மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருணும். ஸோ நம்ம டெரமிசு ரெடி ஆயிரும். இதுதான் நம்ம டெரமிசு. ஸோ ஒரு இது ஒரு 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அது உள்ளே ஊறி நல்ல ஒரு சூப்பர்வாக இருக்கும். ஸோ சைட் பை சைட் நான் வந்து பிரியாணியும் சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ணலாமேனு சொல்லிவிட்டு 65 ஊற வச்சுட்டு அதையும் பொறிக்க ஆரம்பிச்சுட்டு பிரியாணி வந்து யூஸ்வலாக டபராவில் செய்வோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ தொழுக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு குக்கரில் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே தான், ஆனால் அதை வந்து குக்கரில் செய்கிறேன். ஸோ இதை தாளிச்சிட்டு அதை அப்படியே வேறு சட்டியில் போட்டு வடி தண்ணி வச்சு ரைஸ் வச்சுட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கூடவே எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார் இன்றைக்கி பாயசம் சாப்பிடும் போல இருக்குன்னு. ஸோ பாயசமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை சேமியாக வறுத்துட்டு அதில் நெய் போட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி குங்குமப்பூ போட்டு வறுத்து வச்ச சேமியாவும் ஆட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணேன். அந்த குக்கரில் உள்ள மசாலாவை வேறு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அளவு தண்ணி வச்சு ரைஸ் போட்டேன். ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஓரளவுக்கு சரிசமமாக ஃபாயில் பேப்பர் போட்டு அதை மூடியாச்சு. தம்மில் போட்டு பாயசம் ரெடி. பிரியாணி சூப்பராக வந்தது, சான்ஸே இல்லை. அல்ஹம்துலில்லா அப்படி நல்ல ஒரு கல்யாண டேஸ்ட் பிரியாணி மாதிரியே இருந்தது. ஸோ டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு 10:30 தொழுகைக்கு கரெக்டாக 10:25 கிளம்புறோம். ஏன்னா அது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, பார்க்கில் தான். ஸோ வந்து என் பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் எப்படா போகும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், நாங்கள் எல்லாம் தொழுக கிளம்பியாச்சு. சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி அந் இங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ள பார்க்கு தான், பட் ஸ்டில் கிளம்பணுமே 10:30 ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேபியோட தொழுகைக்கு எல்லோரும் ஃபேமிலியாக போகிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டு, பேபியை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு தொழுக வைக்கிறது. அண்ட் ஆல்சோ பேபிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு பக்ரீத். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதோடு நாங்கள் பார்க்குக்கு வந்தோம். பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜைனோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக 11:30 கிட்ட ஆகிடுச்சு. 11:40 கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.